தமிழகம் முழுவதும் வருகின்ற 2ஆம் தேதி RSS அமைப்பு நடத்த இருந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. பேரணிக்கு அளித்த அனுமதியை மறுபரிசீலனை செய்யக்கோரி காவல்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியன்று அணிவகுப்பு ஊர்வலம் நடத்த அனுமதி கோரி RSS நிர்வாகிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் RSS நிபந்தனைகளுடன் ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்குமாறு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மேலும் RSS பேரணி நடத்தும் காந்தி ஜெயந்தி தினத்தன்று VCK சார்பில் தமிழகம் முழுவதும் சமூக நல்லிணக்க ஊர்வலம் நடத்த உள்ளதாகவும் திருமாவளவன் அறிவித்தார். மேலும் இதற்கு நாம் தமிழர் கட்சி, இடதுசாரி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் இந்த பேரணிக்கும் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இந்த நிலையில் வரும் 2ஆம் தேதி RSS அமைப்பு நடத்த இருந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறையினர் முழு வீச்சில் இரவு பகலாக அனைத்து இடங்களிலும் ரோந்து உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழலில் RSS உள்ளிட்ட எந்த அமைப்புகளின் ஊர்வலம் மற்றும் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்க இயலாது என காவல்துறை தெரிவித்துள்ளது. இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் RSS அமைப்பு முறையிட்டுள்ளது. இந்நிலையில் RSS பேரணிக்கு அளித்த அனுமதியை மறுபரிசீலனை செய்யக்கோரி காவல்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.